Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see the Tirupati related latest updates on the NNN update. இந்த வாரம் வந்து எப்படி இருந்தது, அதாவது இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரஷ் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த மண்டேல இருந்து வரக்கூடிய கம்மிங் டேஸ்ல வந்து எப்படி இருக்கும், ஆஃப்லைன் டிக்கெட் வந்து கவுண்டர்ஸ்ல எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். 23rd சாட்டர்டே வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 70,000 பேர் வந்து தரிசனம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி வியாழன் அந்த மாதிரி டேஸ்ல எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-63,000 இந்த மாதிரி இருந்தது. எப்பவுமே வார இறுதி நாட்கள்ல ஓரளவுக்கு வந்து க்ரௌட் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். பட் என்னன்னா தரிசனம் போயிட்டு வந்த ஒரு சிலர் வந்து சாட்டர்டேஸ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது, 2 மணி நேரத்திலேயே ஃப்ரீ தரிசனம் வந்து பாக்குறதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து கூட்டம் அதிகமாகுது அப்படின்னாலும் நீங்க ஒரு 5 மணி நேரத்திலிருந்து ஒரு 5 hours to 6 hours வரைக்கும் மினிமம் நீங்க வெயிட் பண்ற மாதிரியான ஒரு நிலை தான் வந்து ஃப்ரீ தர்ஷன்ல போறவங்களுக்கு இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கவுண்டர்ஸ்ல அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணல. இயோ வந்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தினாங்க, திரும்பவும் வந்து ஃப்ரீ தர்ஷன் கவுண்டர்ஸ்ல வந்து எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸோ வரக்கூடிய பக்தர்கள் நின்று வெயிட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கான இடம்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கான அக்கமடேஷன்ஸ் எப்படி இருக்கு, அந்த இடத்துல வாட்டர் சப்ளை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்தினாங்க. ஸோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் முடியறதுக்கு முன்னாடி மேபி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா வந்து 1st தேதியிலிருந்து பழைய மாதிரி வந்து ஆஃப்லைன்ல டிக்கெட்ஸ் கொடுத்து அவங்க வந்து இஷ்யூ பண்றதுக்கான ஐடியாஸும் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன்ல வந்து டோக்கன்ஸ் கொடுத்துட்டு தரிசனத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ற டைமிங் வந்து அவ்வளோக்கா இல்லை. இப்போ டோக்கன் இல்லாம எல்லாரும் போகலாம் அப்படின்றனால நிறைய பேர் போயிட்டு குடோன்ல வந்து வெயிட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ மினிமம் வந்து ரஷ் கம்மியா இருக்க டைம்ல நீங்க சீக்கிரம் 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் இருக்கு. இதுவே வந்து க்ரௌட் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வந்து சில பேர் 10 hours to 12 hours கூட வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கம்மிங் வீக்ல மேபி இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும், ஆஃப்லைன்ல எப்படி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அண்ட் கோவிட் வேக்சினேஷன்லாம் இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா யார்கிட்டையும் வந்து செக் பண்றது இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. உங்ககிட்ட 300 தர்ஷன் டிக்கெட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா போகலாம், அதுல வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஏதாவது ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஜித சேவாஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு ஓபன் ஆகுது 10 மணிக்கு. இதுல வந்து கல்யாண உற்சவம், மூஞ்சல் சேவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேவாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. இதுல சேவா அப்படின்றதுல ஸ்ரீவாரி சேவா அப்படின்றது தான் நீங்க போய் புக் பண்ணணும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு லாகின் ஐடி இருக்கணும். இதுல என்னென்ன சேவான்னு பாத்தீங்கன்னா கல்யாண உற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த சேவாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த்துக்கு இன்னைக்கு ஓபன் பண்றாங்க. மே மந்த்துக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஓபன் ஆகுறது வந்து ஜூன் மந்த்துக்கு தான் ஓபன் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து மே மந்த்ல ஏதாவது தர்ஷன் டிக்கெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்ச்சுவல் சேவால மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கும். பட் இதுவும் வந்து இப்போ ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல டிக்கெட்ஸ் வந்து என்னைக்கு வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து இதுக்கான டிக்கெட்ஸை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மேபி வந்து ஆஃப்லைன் கவுண்டர்ஸ்ல மறுபடியும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்றேன், ஒரு ஐடியில வந்து 2 பேத்துக்கு புக் பண்ண முடியும். யாராவது ஆஃப்லைன்ல போயிட்டு நாங்க டிக்கெட் புக் பண்ணி வெயிட் பண்ண கஷ்டமா இருக்கும், ஆன்லைன்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வர்ச்சுவல் சேவா ஓப்பன் ஆனதை நீங்க புக் பண்ணிக்கலாம். 300 தர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 300 ரூபா பே பண்ணுவோம், இந்த வர்ச்சுவல் சேவால போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபீஸ் பே பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸ், உங்களுக்கும் ஒரே கியூ தான், அதாவது 300 ரூபா தரிசனத்துக்கு போற கியூல தான் நீங்களும் போயிட்டு சாமி தரிசனம் வந்து பார்ப்பீங்க. சேம் எப்படி 300 ரூபா தரிசனம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 500 ரூபா தரிசனமும் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜூலை மந்த்துக்கு வரக்கூடிய சேவா எலக்ட்ரானிக் டிப் வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த சேவாவுக்கு வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுல நம்ம புக் பண்ணும்போது வந்து மூலவர பக்கத்திலே போய் பார்க்கறதுக்கான தரிசனம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இது வந்து ரேண்டமாக தான், அதாவது லக்கி டிப் வழியா தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அதனால கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியில 2 பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நீங்க எத்தனை பேத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ஐடிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் பண்ணவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐடியாஸ் வந்து இருக்கும், இதுக்கு எந்த ஃபீயும் நீங்க வந்து பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாவே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் ஆனா மட்டும் அதுக்கான சேவாவுக்கான கட்டணத்தை நீங்க செலுத்தி அந்த டிக்கெட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும்.
இப்போதைக்கு இதுதான் அப்டேட் இருக்கு. வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னும் திருப்பதியில இப்போ அக்கமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்கன்ற அப்டேட் வந்து கொடுக்கல. மேபி வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள வந்து அதுக்கான அப்டேட்ஸ் வந்து வரும். கண்டிப்பா யார் யாரெல்லாம் திருப்பதியில ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நீங்க ஆன்லைன்ல வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.